Hi friends, welcome back to the channel. நாம வீடியோ பார்க்க போறோம்னா நாங்க ஒரு சில விஷயங்கள் கேட்டு அவேர் ஆயிருக்கோம் சொல்லப்போனா பயந்துருக்கோம் அந்த விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஆயிருக்கும் அப்படிங்கறதால தான் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 10 பேர் அவேர் ஆகி ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதுவே உங்களுக்கு போதும் எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு நாள் வந்து கோவிட் பாசிட்டிவ்னு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காங்க ஜிஹெச்ல மதுரை ஜிஹெச்ல அந்த அண்ணா கொண்டு போய் அட்மிட் பண்ணவங்களும் வந்து எங்களோட இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் அவங்க ரெண்டு பேரும் சொன்ன ஒரு சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த அண்ணா பாசிட்டிவான அந்த அண்ணா பேசின ஆடியோவும் வந்து இதோட அட்டாச் பண்ணுறேன் கேளுங்க அந்த அண்ணாவோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க நெக்ஸ்ட் வீக் வந்து டெலிவரி டெலிவரிக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த அண்ணாவோட அம்மாவுக்கும் பாசிட்டிவ் இந்த அண்ணாவுக்கும் பாசிட்டிவ் அவங்க அம்மா வந்து முடியாதவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க 1 மந்த்துக்கு முன்னாடி ஏதோ ஆப்ரேஷனுக்காக இந்த அண்ணா டெய்லி போய் அவங்க அம்மாவை பார்க்க வர இருந்த இடத்துல இந்த அண்ணாக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கண்ணா அவங்க கூட போய் அட்மிட் பண்ண அண்ணா வந்து உள்ள கொரோனா வார்டில் போய் அட்மிட் பண்ணியிருந்திருக்காங்க அந்த அண்ணா பார்த்ததை வந்து எங்க கூட ஷேர் பண்ணாங்க என்ன ஷேர் பண்ணாங்கன்னா கொரோனாவால் இறந்தவங்க டெட் பாடி வந்து அந்த இடத்துல மொத்தமாக போட்டு வச்சுருந்தாங்களாம் 100 டெட் பாடி இருக்கும் அப்படின்றாங்க இவங்க கரெக்டாக அங்கே போன டயத்தில் வந்து ஒரு டெட் பாடி வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க இந்த அண்ணா வந்து அந்த அண்ணா அட்மிட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த அண்ணா மாடியில் ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு கீழே போகிறாங்கன்னா ஒரு 1 ஹவர் 2 மணி நேரம் இருக்கும் கீழே போகிறாங்கன்னா அதுக்குள்ளே இந்த அட்மிட் ஆனால் வந்து டிஸ்சார்ஜ்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுறாங்களாம் அந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பெட்டே கிடையாது ஜிஹெச்லேயும் சரி எங்கேயும் சரி எங்கேயும் பெட்டே கிடையாது அந்த மாதிரி சேர்ந்த 1 மணி நேரத்துலேயே டிஸ்சார்ஜ் அப்படின்றாங்க அந்த அளவுக்கு இருக்குது இப்போ சிச்சுவேஷன் அதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்து இல்லை நான் போக மாட்டேன் நான் கண்டிப்பாக செத்தாலும் சரி நான் இங்கே தான் சாமி போக மாட்டேன்னு சொல்லிட்டு அரை மண்ட்டாக இருந்து ஒரு 2 டேஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துருக்காங்க அப்போவும் அந்த அண்ணுக்கு வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகலை வெளியே வந்துட்டு 2-3 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டுப்போங்க போல் ஃபஸ்ட்டு 2 ஹாஸ்பிட்டலில் கேட்ட 2 ஹாஸ்பிட்டலையும் வந்து உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு 60% மேலே வந்து லங்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ வந்து நாங்கள் அட்மிட் பண்ணிக்கிற மாட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க அது அப்புறம் 3வதாக பார்த்த ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் 3வதாக பார்த்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 2 நாள் இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் போட பிறகு அந்த அண்ணுக்கு கொஞ்சம் லைட்டாக க்யூர் ஆகிருக்கு ஸோ சேஃபாக இருங்க எல்லோரும் ஹவு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃபோ கிட்ஸோ வந்து வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க வேலைக்கு போகிறவங்க வந்து ஆஃபீஸ் போகிறவங்க வந்து போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை போகிற இடத்துல வந்து சேஃபாக இருங்க மாஸ்க் போட்டுக்கோங்க சானிடைசர் யூஸ் பண்ணுங்க அடிக்கடி திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது முடிய வீட்டுக்கு வெளியவே வச்சு சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு அப்புறமா வீட்டுக்குள்ளே வாங்க ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து ஆவி பிடிங்க ஆவி பிடிச்சா ரொம்ப நல்லது அப்படின்றாங்க இப்போ அந்த பாசிட்டிவான அண்ணா வந்து பேசும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி பேசும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது என் குழந்தையவே பார்க்காம நான் செத்துருணும்னு நினச்சேன் நல்லவே இல்லை கடவுள் புண்ணியத்தில் நான் இப்போ உயிரோடு இருக்கேன் அப்படின்னாரு சேஃபாக இருங்க கொரோனா வராமல் நம்மளுக்கு இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு ஒரே வழி வேறு வழி இந்த வந்துருச்சுன்னா வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ செகண்ட் வேவில் ஸோ வராத அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணுமோ பார்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வேவ் வாங்கி வந்து கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ரிசல்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லையா லங்ஸில் வந்து சிடி ஸ்கேன் பண்ணால் போதும் அதுலேயே வந்து எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லிடுறாங்க ஸோ உங்களுக்கு லைட்டாக எதுவும் சிம்டம்ஸ் தெரிஞ்சாலே ஃபீவர் இருந்துச்சுன்னா இதனால உடனே போய் சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்துருங்க அதுதான் சேஃப் இப்போ நாங்களே வந்து கேர்லெஸ்ஸாக தான் இருந்தோம் ஃபஸ்ட் வேவில் மாதிரி தான் செகண்ட் வேவ் நார்மலான விஷயம் தான் கேர்லெஸ்ஸாக தான் இருந்தோம் ஆனால் இப்போ இந்த அண்ணாட்ட பேசும்போது ஒரு சில பேர்கிட்ட பேசும்போது தான் வந்து எவ்வளோ சீரியஸாக இருக்குன்றது எங்களுக்கே புரிஞ்சிச்சு ஃபஸ்ட் வேவ் மாதிரி செகண்ட் வேவ் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நீங்களும் புரிஞ்சுக்கோங்க அவேராக இருந்தால் சேஃபாக இருங்க அப்புறம் மதுரைக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல் கான்டாக்ட் நம்பராவது ஹாஸ்பிட்டல் நேமாவது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் எப்படி சார் இருக்கு எங்கே சார் ராஜூர்லாம் இருக்கீங்களா எனக்கு லங்ஸில் 60% மேலே அஃபெக்ட் ஆயிருக்கு லங்ஸில் 50% மேலேயா புரியல லங்ஸில் என்ன சார் சொல்றீங்க நான் லாஸ்ட் முடிஞ்சா சாப்பிடுறது மாத்திரை மாத்திரை போடுறது இப்படி கொரோனா யோசிக்காமல வச்சுட்டேன் அம்மா ரொம்ப சீனியரான சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்து ஊசி போட்டு போட்டேன் போட்டேன் நைட்டும் போட்டேன் மாத்திரையும் போட்டேன் அதனாலதான் இப்பதான் பேசுறேன்
பேச்சே வரலையே எல்லாமே. எங்க போனாலும் அதெல்லாம் காப்பாற்ற முடியாது. முடிஞ்சிருந்தா ஒரு கைய காசு தெரியல. எனக்கு வந்துட்டுனா விழுந்துருக்கு நின்றாலே மூச்சு வந்துடும். இதே தலை சுத்தி கீழே விழுந்துடும். ஐயோ அம்மானு கட்டப்பட முடியாது, எழுந்திருக்க முடியாது. அப்படி ஆயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க இந்த அளவுக்கு? இந்த அளவுக்கு வர அப்படியே செத்துடலாம் போல இருக்கும். தலையை இப்படி திருப்பினீங்க அப்படி செத்துடலாம் போல இருக்கும். அப்படி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டுதான் எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் போட்டு விட்டு அப்பா கூட இருக்காரு. நான் மட்டும்தான் வீட்டுல இருந்தேன். சிந்தனை கிட்ட வைக்க போனும் என் நாய்க்கு பத்தி விழுந்துட்டேன். எங்க வீட்டுலயே? நான் மட்டும் வீட்டுல இருந்தேன். யாருமே இல்ல கூட. அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு லைட்டா வீட்டு வந்துச்சு. அன்னைக்கு தம்பர் கூட எடுக்க முடியல, தலையை திருப்ப முடியல. வந்தாதான் தெரியுது அவரோட வீரியம். மூச்சும் முடியாது எனக்கு ரொம்ப முக்கியத்தவனிக்கல. அம்மாவுக்கு அப்ப அம்மாவுக்கு பாத்துட்டு அலைஞ்சிட்டே இருந்து நீங்க எப்படியா விட்டீங்க? எனக்கு கொரோனான்ற ஒரு யோசனையே இல்ல. நம்ம எங்க போகலன்னு சுத்தலையே, தப்பான இடத்துக்குலாம் போலையே. மாஸ்க் எல்லாம் போட்டுருக்கேன். நீங்க இப்படி பேசுறது எனக்கு அவ்வளவுதான் இருக்கு சார். ஒரு வயசானவங்க, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு வயசானவங்க 60 வயசு தாண்டி அப்படிதான் பண்றீங்க. நீங்க எவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணி சொல்றீங்கன்னா அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கு அதோட பாதிப்பும்? ரொம்ப கடினமா இருக்கு. நீங்க இந்த அம்மாவுக்கு அம்மாவை மனசுல வந்துட்டு அதை பாக்குறதுல நீங்க எதை விட்டீங்க? அம்மாவை பாக்குறது வீட்டுக்கு பாக்குறேன். பார்க்கவே இல்லை வேறா. இந்த நாளுதான் உட்காந்து அழுதேன். குழந்தை எல்லாம் பிறக்க முன்னாடி இறந்து தெரியும் போல ஆட்டவன் இப்படி ஆயிட்டு.